கட்டிக்காதரக சீதை இன்னைக்கு சொன்னதுக்கு கடைசியாக நான் இருக்கணும் சொன்னதுல ஒரு சேஞ்ச் இப்ப கே முரளிதரன் அவர்களுக்கு அப்புறம் நம்ம ட்ரைலர் லான்ச் பண்ண போறோம் கே முரளிதரன் அவர்களை பேச அழைக்கிறோம் கே முரளிதரன் சார் நெக்ஸ்ட் யூ கேன் கிவ் மிஸ்டர் கால் ப்ளீஸ் மேடையில் விட்டிருக்கும் அனைத்து கலையுலக பெருமக்களுக்கும் உலகநாயகன் ரசிகர்களுக்கும் ஏன்னா உங்களில் நானும் ஒருவன் நானும் உலகநாயகன் ரசிகன் தான் நான் உங்களை விட எனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைச்சது நான் தயாரிப்பாளராக மாறினேன் அவர் வச்சு அன்பே சிவம்னு ஒரு படம் எடுத்திருக்கேன் அது ராஜ்டிவி பற்றி சொல்லணும்னா அவங்கக்கிட்ட நான் 300 ரூபாய் கட்டி விஎஸ்எஸ் வந்த காலத்துலேருந்து உறுப்பினராக இருக்கேன் இன்னைக்கு நிறைய விசிடி ஓசிலியே தராங்க ராஜ டிவி பொறுத்த வரைக்கும் கர்ணன்ற படம் இதே மாதிரி ரிலீஸ் பண்ணாங்க அது மிகப்பெரிய வெற்றி படமாக போச்சு இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி படமாக போகிறதுல ரொம்ப ஐயமே இல்லை ஏன்னா இவ்வளோ கூட்டம் இருக்கு இத்தனை ஜாம்பவான்கள் வந்து பாராட்டத்துலேருந்து மிக அத்தனை பேருடைய ஆசீர்வாதங்களும் இந்த படத்தில் இருக்கும் எல்லாரும் சொன்னாங்க இந்த படத்தை நிறைய வாட்டி பார்த்தேன் நான் இருக்குது நாத்மடா சரியா நான் மகாராணிலேயே நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் ஏன்னா அலங்கார் தியேட்டரங்கள்லாம் ரொம்ப தூரம் நமக்கு அதனால மகாராணிலே நிறைய வாடி பார்த்துட்டேன் ராஜ டிவி விரும்பினா எங்க அன்பேசிவம் படமும் இன்னைக்கு தொலைக்காட்சியில் மிக மிக வெற்றிகரமாக ஓடிக்கிட்டுருது அந்த படம் எப்போ தொலைக்காட்சியில் போட்டாலும் ஒரு 100 போனாவது வரும் சார் இந்த படம் நல்லா இருந்தது அதனால அந்த படத்தையும் நாங்கள் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சா ரீரிலீஸ் பண்ணுவோம் என்று தெரிவித்துக்கொள்கிறேன் அதுக்கும் இது மாதிரி ரிலீஸ் பண்ணும்போது இது மாதிரி வியாபார உத்திகளெலாம் கையாளுவோம் இதே மாதிரி வந்து எங்களுக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி